ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து முட்டை பிரியாணி தான் செய்ய போறோம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணா 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை தனியா எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வதவறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து போங்க. இந்த முட்டையை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். 1-2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, பிரிஞ்சி இலை 1, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ இதை அப்படியே அதில் வதக்குறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கெட்டி தயிர் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1 தண்ணி அளவு தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. இப்போ தண்ணி அளவு தண்ணி வச்சாச்சு. நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அரிசிக்கு மேலே அப்படியே இந்த ஃப்ரைடு பண்ண ஆனியனை சேர்த்துக்குவோம். அது மேலே இந்த அவிச்ச முட்டை நம்ம தாளிச்சு வச்சுக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். மீதம் இருக்கிற வெங்காயத்தை அது மேலே சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். புதினா இலை கொஞ்சம். இப்போ குக்கரை மூடி 1 விசில் விட்டால் போதும். சூப்பராக முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொலையாமலும் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா.